வணக்கம் மக்களே. என்ன ஸ்ரீராம், சென்னை ஜெய்கன் யார்கிட்ட பெட்டுக்கிட்ட கட்டினீங்களா? மூஞ்சில முடிய காணும், எங்கே போச்சு? ஜெய்கன் பெட்லாம் இல்லைப்பா, இப்போதான் ஒரு கேம் ஜெயிச்சிருக்கோம், கொஞ்சம் கம்பெடிட்டிவ் கேம் வேற, அதனால சரி இதுக்கப்புறம் ஜெயிக்க தொடருவோம் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலில் தான் வெட்டியிருக்கேன். இல்லை இல்லை, ஆனாலும் உங்களுக்குலாம் அபார நம்பிக்கையா, நம்ம இருந்த நிலைமைக்கு, நம்ம இருந்த சிச்சுவேஷனுக்கு, நம்ம ஆடின ஒரு ஆட்டத்துக்கு, நம்ம இதுக்கு மேலே நிறைய ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? பிரமாதம். சரி, 2010 சீசன் ரெக்கார்டை எடுத்துப்பார், இந்த மாதிரி ஒரு அதர பாதல நிலைமையிலேருந்து தான் குவாலிஃபை ஆகி கப்பையாக அடித்தோம். எப்பா நம்மளே கடைசியில் பாகிஸ்தான் மாதிரி ஆகிட்டீங்களப்பா, அவங்க தான் இந்த வேர்ல்டு கப் 2019, நாங்களும் 1992 இதே மாதிரி மழை பெஞ்சுது, தண்ணி ஊந்துது, பாத்ரூமில் வழுக்கி ஊந்தோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஒன்றும் விளங்கலை, தயவு செஞ்சு நம்மளும் அந்த மாதிரி பேச வேணாம். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும், அபசகமான கான்வர்சேஷன்லாம் தேவையில்லை. இப்போதான் நோட்டாவை கடந்து கொஞ்சம் ஒரு 20% வாக்கு வாங்குற அளவு மலர்ந்து வரோம். இந்த நேரத்திலே வந்து நம்ம ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் குறை சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி நிச்சயமாக ஒரு மறுமலர்ச்சி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸோடு இருக்கிற கேம் ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா இது இந்த கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மாதிரி ஆப்போசோப டீம்லாம் கிடையாது, பயங்கர ஸ்ட்ராங் டீம், க்ளோஸ் டு த டாப் ஆஃப் த டேபிள். இவங்களை ஜெயித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், மற்ற டீமுக்கு நம்மளை பார்த்து கொஞ்சம் பயம் வரும், ஓசி பாயிண்ட் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். சப்போஸ் நமக்கு ஓசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ஏன்னா அவங்களோட மெயின் ஸ்டே ரிஷப் பண்ட் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ரெண்டு பேரும் நாளைக்கு ஆடுறதுக்கான சான்சஸ் கம்மி. ஆனால் ஆட மாட்டாங்கன்னு ஃபுல்லாக சொல்லலை, ரெண்டு பேரும் டவுட்ஃபுல், ஏன்னா ரெண்டு பேருக்கும் இன்ஜுரி. சப்போஸ் அவங்க ரெண்டு பேரும் ஆடலைன்னா அங்கே வந்து ஏறிறாங்க பாருங்க, வேக வேகமா ரெண்டு பேரும் தெரியறாங்க பாருங்க, அதுல ஒருத்தர் ஆட மாட்டாரு, அதுவே நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். நீ அட்மையர்லாம் வந்து ரன் அடிக்காம இருக்கலாம், அதுக்கு மேல 4 ஓவர் அடிக்காம இருந்தா போதும் அப்படின்னு. நம்ம வந்து 8 ஓவர்லாம் இல்லை, ஏற்கனவே நான் வந்து ஒரு இந்த போலர் இல்லாமலே நான் வந்து 8 ஓவர் எழுதி கொடுத்துட்டேன். ரபாடாவோட ஒரு 4 ஓவர், அஸ்வினோட ஒரு 4 ஓவர் எழுதி கொடுத்தாச்சு அங்கே ஆல்ரெடி. அது இல்லாமல் மீதி இருக்கிற 12 ஓவரில் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நாளைக்கு மேட்ரு. சொல்லுங்கள், நாளைக்கு சென்னை டீமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இந்த பெங்களூரை பார்த்து நாங்களும் வந்து 7 போலர் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி போனாங்க. இதே நம்ம போன மேட்ச்சுக்கு நல்லா யோசிச்சு ஒரு சுதாரிச்சு தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தோம். பிஎஸ்சாவில் டீமில் எடுத்ததுனால எதிர் டீமில் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, எப்படியும் 4 ஓவர் பிஎஸ்சாவில் போடுவோம் அப்போ அடிச்சுக்கலாம் அப்படின்னு. எதிர்பார்த்து கசியாக ஏமாத்திட்டோம், பிஎஸ்சாவில் ஒரே ஒரு ஓவர் கொடுத்து இந்த வாட்டி கொஞ்சம் சுதாரிச்சிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஏமாத்த முடியாதுன்னு தான் என்னோட ஃபீலிங். ஆனால் சேஞ்சுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணினோம்னா இம்ரான் தயிர் விளையாடுறாரா இல்லையா அப்படிங்கிறது, எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் பிச்சர்ஸ்லாம் டேர்ன் ஆகுது, இந்த ஒரு நிலைமையில் எப்படியாவது இம்ரான் தயிர் டீமில் அகாமடேட் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அண்ட் அவருமே கூட ஒரு செல்ஃப்லெஸ் டீம் பர்சனாக தான் இருந்திருக்காங்க. அவரோட ட்வீட் வந்து அந்த மக்களால் ஏகோபித்த ஆதரவு கிடைச்சது அவர் ட்வீட்டுக்கு. அதாவது அவர்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு 43 வயசு ஆகுது, நீங்கள் தான் சீனியர் மோஸ்ட் இந்த ஐபிஎல், நீங்கள் போய் சின்ன பசங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குறீங்களே, ட்ரிங்க்ஸ் கொடுக்குறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, நான் ஆடின காலத்தில் என்னோட பெட்டர் பிளேயர்ஸ்லாம் எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ நான் டீமில் ஆடலை அப்படின்னா என்னோட பெட்டர் பிளேயர்ஸ் தான் ஆடுறாங்கன்னு அர்த்தம், அவங்களுக்கு நான் கொடுக்குறதுல தப்பே கிடையாது, அதுதான் டீம் ஸ்பிரிட் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து நிறைய பேர் இதே மாதிரி ட்விட்டரில் ஒரு சில டீம் தோக்கும் போது ட்வீட் போடுறது, அந்த டீமை பற்றியே பழிச்சு பேசுறது, இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு சவுக்கடி அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு ட்வீட்டு இது. ஆனால் இம்ரான் தஹிர் ஏதாவது ஒரு பாயிண்டில் டீமில் அகாம்படேட் பண்ணி ஆகணும், ப்ராபப்ளி இஸ் கோயிங் டு கெட் அ சான்ஸ், பட் அது எப்படின்னு தான் இன்னும் பெருசாக சொல்ல முடியல. ஏன்னா நமக்கு ரைனா இல்லாதது டீம் பேட்டிங் பேலன்ஸ் நிச்சயமாக அப்செட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்ட்ராங் இந்தியன் பேட்ஸ்மேன் கிடையாது. ஸோ ஃபேவ் டூப்ளஸி, ஷேன் வாட்சன் ரெண்டு பேருமே எல்லா கேமும் விளையாடியே ஆகணுங்கிற ஒரு கம்பல்ஷன். அண்ட் சாம் கரன் நல்லாவே போட்டார், ஆல்மோஸ்ட் பேக் போன் ஆஃப் த டீம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு. பிராவோ டெத்தில் நல்லா போடுறாரு. ஸோ இந்த 4 இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் இருக்கும்போது யாரை எடுத்துட்டு இம்ரான் தயிரை காம்பினேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு போன மேட்ச்சில் நம்ம எடுத்த டீமே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யானை மேலே ஏறி யோகாசனம் பண்ணுற மாதிரி தான், அது கிளிக் ஆச்சுன்னா செம்மையாக கிளிக் ஆகும், அப்படி இல்லை குப்பரடிச்சு மூஞ்சில் மூஞ்சி கிஞ்சிலாம் வீங்கிடும். அது போன மேட்ச் நம்ம கிளிக் ஆகிடுச்சு, நம்ம நல்லா எல்லோரும் பாராட்டினாங்க, இந்த மேட்ச் வழி கிழக்கு விழாமல் பார்த்துக்கணும். அதுதான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இது, 7 போலர் எடுத்துட்டு ஒரு போலர் அதுவும் பியூஷ் சாவ்லா, நம்ம 7 கோடி கொடுத்து வாங்கின பிளேயரு அவரே வந்து ஒரு ஓவர் போட்டு சும்மா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த லக்ஸுரி அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. அந்த பொசிஷனில் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் ஏதாவது ஒரு மேட்சில் தேவைப்படுமா? அந்த பேட்ஸ்மேன் எடுக்காததுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ரீசன் ஒன்று சொன்னாங்க பாருங்கள், நான் அப்படியே வாயடிச்சு போயிட்டேன். என்னன்னா
அதாவது நாங்கள் சாம் குர்ன் ஓப்பனிங் இருக்கிறது தான் முடிவு பண்ணிட்டோம், இந்தியன் பேட்ஸ்மேனை கூப்பிட்டு செவன்த் டவுன் எயித்து நம்பர் செவன் நம்பர் எயிட்டில் ஆட வைக்க முடியாது, கேட்கறது ரொம்ப அன்ஃபேர், அதனால உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பிரமாதமான ரீசன். வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கும், இதை எதிர் டீம் பார்த்துட்டு ஓ பியூச்சாவில் எடுத்துருக்காங்க நாலு ஓவர் போடுவாங்க அப்போ பிரிச்சு மேஞ்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க, கடைசியில் வெயிட் பண்ணி ஏமாந்து போயிருப்பாங்க. அதனால ஒரு மேட்ச்சுக்கு ஒர்க் ஆகும், மற்ற கேம்லாம் ஒர்க் ஆகும். அது வந்து நீங்கள் வந்து மற்ற டீம் ஓகே, டெல்லிலாம் டீம் டு பீட் இந்த ஐபிஎல்ல அவங்க கிட்டலாம் எடுத்துட்டு வந்து பியூஷ் சாவ்லா வந்து இந்த சிம்ரன் நெட் மயர்லாம் ஆடி கண்டம் பண்ணிட்டாருங்க. அதுதான் பியூஷ் சாவ்லா கரியர் வந்து இந்த குல்தீப் யாதவ் உட்காந்துருக்காரு பாருங்க பெஞ்சில், அந்த மாதிரி கேகேஆர் பெஞ்சில் உட்கார மாதிரி இவரும் உட்காந்துருக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் காலம் போன காலத்தில் அவருக்கு சான்ஸும் கொடுக்க மாட்டாங்க, குல்தீப் யாதவ்க்கு சான்ஸ் இருக்கு இவருக்கு சான்ஸும் கொடுக்க மாட்டாங்க. இங்கே நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேமை நம்ம டோர்னமெண்ட்லேயே இப்போ தான் முதல் பேட்டிங் விளையாட ஆரம்பிச்சிருக்கோம், ப்ராபப்ளி தட் ஷுட் பி த வே டு கோ, டாஸ் ஜெயிச்சோம் அப்படின்னு அது ஆடியே ஆகணும். ஏன்னா நம்ம செகண்ட் பேட்டிங் ஆடணும்னா என்ன லட்சத்தில் இது வரைக்கும் ஆடிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடினா நம்ம போலிங்கை வச்சு எதாவது ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் நமக்கான ஒரு ஷைனிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் தான் வந்து ரொம்ப ஷைன் பண்ணியிருக்காங்க. டெல்லியோட பேட்டிங்குமே ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருந்திருக்கு, எஸ்பெஷலி டெத் ஓவர்ஸில் அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் சொல்லிக்கிற லெவலுக்கு இல்லை. அவங்க போலிங் அதை காம்பன்சேட் பண்ணியிருக்கே தவிர இண்டிவிஜுவலாக பேட்டிங் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பொட்டன்ஷியலுக்கு விளையாடலன்னு சொல்லி ஆகணும். அவங்களோட பிக் நேம் பிளேயர்ஸுமே பெருசாக ஒன்றும் ஃபயர் பண்ணலை, எஸ்பெஷலி சிம்ரன் நெட்மயர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்க டெத்தில் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு எடுத்த பிளேயர்ஸ் பெருசாக இந்த கான்ட்ரிபியூஷன்ஸும் வரலை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க போலிங்கை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி ஒரு டீசென்ட் டோட்டல் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க பேட்டிங்கை கண்டெயின் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு சொல்லலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம இவ்வளோ தாஸ் தோற்று செகண்ட் பேட்டிங் விளையாடுனதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி மேபி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் கொஞ்சம் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, அந்த கேள்விக்கு வந்து பதில் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், இல்லைனா அது ஒரு கன்ஃபியூஷன் கூட சொல்லலாம். என்னென்னா கேகேஆர் பாதி சீசனில் தினேஷ் கார்த்திக் தூக்கிட்டு இயன் மார்கன் கேப்டன் எடுத்துன்னு வந்தாங்க, ஆர்ஆர் ஸ்டீவ் ஸ்மித்தை தூக்கிட்டு ஜாஸ் பட்லர் எடுத்துன்னு வரலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, கிங்ஸ் லெவன் பஞ்சாப் கேஎல் ராகுல் தவிர வேறு யார் இருக்காங்கன்னு தேடி தேடி பார்த்துன்னு இருக்காங்க. இந்த மாதிரி கேப்டன் சேஞ்ச் ஏதாவது ப்ரோக்ராமு பார்க்கணும் ஆளுங்க, நம்மளை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி துண்டை மாத்திட்டு வேற கட்சிக்கு தாவர பிசினஸ் எல்லாம் நம்ம கிஎஸ்கே கிடையாதுங்க. தலைவர் வீட்டுக்கு கல்யாணம், நம்ம வீட்டுக்கு கல்யாணம் வரக்கூடாதுன்னா இல்லைங்க. அகைன் கேப்டன்சின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் தெர் இஸ் நாட் அ பெட்டர் லீடர் அவைலபிள் தேன் தோனி. அண்ட் நம்ம இந்த மாதிரி ரிசோர்ஸ் ஷார்டேஜ் நல்ல பிளேயர்ஸ் பெருசாக சொல்லிக்கிற லெவலுக்கு இல்லை. பெஞ்ச் மற்ற டீம்லாம் பெஞ்சு சேர்ந்த பற்றி பேசுகிறாங்க, நம்மளாம் பெஞ்சே கிடையாதுங்க. அப்படி ஒரு நிலைமையிலேருந்து இருக்கிற டீமுக்கு இருக்கிற பிளேயர்ஸ்க்கு அவங்க பொட்டன்ஷியல் விளையாட வச்சு ஜெயிக்கக்கூடிய வைக்க ஒரே ஆள் வந்து தோனி தான். ஹி ஹஸ் ப்ரூவன் இட் அண்ட் ஹீ டெஃபினெட்லி ஹேஸ் அ பார்ட் டு பிளே. நம்ம திருப்பி ரிசர்ஜன்ஸ் இருக்கணும் சிஎஸ்கே. நம்ம பெஞ்சிலேருந்து ஒரு நாள்னா மைக்கசி தான் திருப்பி வந்து பேட் எடுத்துட்டு வந்து ஆடணும், அந்த அளவுக்கு இருக்கு நம்ம பெஞ்ச் ஸ்ட்ரென்த்து. பட் இருந்தாலும் நாளைக்கு சென்னை வந்து ஒரு விக்ட்ரியிலேருந்து வராங்க, டெல்லியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு தோல்வியிலேருந்து ஒரு விக்ட்ரி வந்து பறிச்சு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு டீமுமே ஒரு விக்ட்ரி அடைஞ்சு ஒரு பாசிட்டிவ் இதில் தான் தாட்டில் தான் வராங்க. யார் ஜெயிக்க போகிறாங்கன்றத பார்ப்போம். பட் எங்கள் ரெண்டு பேருக்கான பர்சனல் விருப்பம் சென்னை ஜெயிக்கணும் அட்லீஸ்ட். இது சீசனும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிகாஸ் சென்னை வில் ஸ்டில் பி இன் த ஹண்ட். அப்புறம் நிச்சயமா இதுக்கப்புறம் ஒரு ரிசர்ஜன்ஸ் நம்ம ஜெயிச்சு குவாலிஃபை ஆக போறோம் அப்படின்னா இந்த மேட்ச் டெஃபினெட்லி ஒரு ஃபவுண்டேஷனாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியே ஆகணும் ஜெயிச்சு. அதாவது சென்னை ஜெயிக்கும் போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நானும் கேட்கணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துன்னு இருக்கேன். ஏன்னா இத்தனை நாள் வந்து எல்லோரும் வந்து இந்த பாகுபலி மியூசிக் அதெல்லாம் போட்டாங்க. எனக்கு வந்து இந்த சென்னை ஒரு சிக்ஸ் அடிச்சு முடிக்கும் போது அக்னி சிறகே அந்த மியூசிக் போட்டு சென்னை அப்படி ஏழுந்து வரணும் அப்படின்னு நானும் பார்க்குறேன், வர மாட்டேங்குது. சபரிஷ் கடந்த கால நினைவுகள்லாம் போயிட்டாரு, அதெல்லாம் கடந்து இதை நிகழ்கால நினைவாக ஆக்குவோம், நம்ம சென்னைக்கு ஒரு கம்பேக் ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம இதுக்கப்புறமா குவாலிஃபை ஆகும்ங்கிற நம்பிக்கையோட ஒரு எதிர்பார்ப்போட உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீராம் சபரிஷ்.